வெல்கம் டு த ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் த விவசாயம் சப்ஸ்கிரைப் த சேனல் வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விவசாயத்துடன் தினேஷ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கலாங்க அதுபோக திருப்பூர் துணிசி மார்ட்டை பற்றி நூறு சதவீதம் அக்யூர்டான் ரிப்போர்ட் வந்து டெய்லி கொடுத்துருக்குறேங்க இன்னைக்கு திருப்பூர் மார்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளுமே நேற்று விலையில் பெருசாக மாற்றம் இல்லைங்க எல்லாமே ஒரு சீரான இதில் தான் போச்சு நேற்று வந்து பைக்கெல்லாம் இரநூறு வேலை ஏறிச்சுங்க இன்றைக்கி வந்து அந்த கண்டிஷன் பாடியுமே அதில் இருந்து ஒரு ஐம்பது ரூபா எல்லா காய் எடுத்துச்சுங்க பெரிய மாற்றம் இல்லைங்க இதுன்னு பார்த்தா டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு கிணறுக்கு காமிச்சிருப்பேன் மோட்டர் எடுத்துட்றோன்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்ச அந்த தான் தினங்குது அந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மருந்து ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ வந்து எடுத்ததுங்க இன்றைக்கி சிறிய பையன் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நட நடப்பிட்றாங்க பட் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரயில் இருக்கிறேங்க இதெல்லாம் வந்துங்கன்னா காடு தயார் பண்ணி போட்டால் தான் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரெண்டாவது வந்து நம்ம நட்டு போட்டு சிரமப்படுறவோட ஃபர்ஸ்ட்டு தயார் நிலைப்படுத்தி அப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாமே சாகுபடி பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் திருப்பூர்மாரி ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து நிறைய காய் சேர்த்து சொல்லி கால் பண்ணுறீங்க தட்டைக்காய் மொத்தமாக நீங்கள் மூணு இது வந்து கால் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக நாளைக்கு அப்டேட்டில் வந்து இந்த மூணு காயும் சேர்த்திடுறேன் நண்பர்களே சிரமம் பார்க்காம நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்டேட் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையீங்க நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுற மூணு மொத்தம் உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அனைத்துக்கும் தெரிஞ்சு உங்கள் விவசாயம் தெரிஞ்சு அவங்களும் தெரிஞ்சுக்கலாங்க சரி என்பர்லே வாங்கணும் டுடே அப்டேட் பார்த்துடலாங்க கருது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த மா வித்தியாசமும் இல்லைங்க பச்சை கருதுங்க ஒரு கருது ரெண்டு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் பச்சை கருது விற்றுச்சுங்க ஹோல்சேல் ரேட் ஆகிற அப்படி இருந்தால் இன்றைக்கி வந்து ரூபா மூணாறுவாய் தரேன்னு சொல்கிறாங்க பீர்க்கங்காய் அதே பதினாலு கிலோ அடையண்ட கட்டு பார்த்திங்கன்னா நானூறு முதல் நானூற்றி ஐம்பது ஐநூறு வரையிலும் பீர்க்கங்காய் இருப்பாங்க நேற்று வயல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கம்மி புடலங்காய் அதே பதினாலு முதல் பதினஞ்சு கிலோ அடையுண்ட கட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது முதல் இரநூத்தி தொண்ணூறு வரை புள்ளங்காய் விற்பனையாச்சுங்க இது நேற்றிலேயே கொஞ்சம் கம்மிங்க பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது தக்காளி பதினாலு முதல் பதினஞ்சு இல்லை தக்காளி பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி சாகு தக்காளி இருந்தால் இரநூத்தி முப்பது நாற்பது வரலும் விற்பனையாச்சுங்க பட்டத்தக்காளி எல்லாம் இரநூறுங்க மற்ற தக்காளி சுமார் தக்காளி எல்லாம் நூற்றி ஐம்பது வரலும் விற்பனையாச்சுங்க பச்சை மிளகாய் பதினாறு கிலோ இட வேண்ட பச்சை மிளகாய் ரேட்டு பார்த்தீங்க இன்றைக்கி கொஞ்சம் பச்சை மிளகாய் கூடி வச்சுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் இல்லை நூற்றி சாரிங்க முந்நூற்றி எண்பது ரூபாய் விற்பனை ஆச்சுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இல்லை இரநூறு முதல் இரநூத்தி ஐம்பதுக்கும் விற்பனையாச்சுங்க பாகற்காய் முந்நூறு முதல் நானூறு வரைக்கும் கிலோ இருபத்தி மூணு ரூபாய்ங்க இருபத்தி மூணு கிலோ பைங்க தேங்காய் தேங்காய் பார்த்தீங்கன்னா சிறிய காயில் பத்து டு பன்னெண்டுங்க நடுத்தர காயில் பதினஞ்சு டு பதினாறு பெரிய காயில் பதினெட்டு முதல் இருபது வரையும் இன்றைக்கி விற்பனை ஆச்சுங்க முருங்கக்காய் கட்டு ஐம்பது முதல் அறுபது வரைக்கும் கிலோ இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க பப்பாளி பத்து கிலோ அடையின்ற பாக்ஸில் விட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸ் அறுபது முதல் எண்பது வரை பப்பாளி விற்பனையாவதுங்க கிலோ விற்பனை சில்லாத விற்பனையும் அறுபது ஆறு ரூபாய் முதல் எட்டு ரூபா வரை விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தி அஞ்சுங்க செகண்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சு தேர்டு குவாலிட்டி இருபது முதல் இருபத்தஞ்சி வரையிலும் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தி ஏழு கிலோ முதல் முப்பது கிலோ அடையின்ற முள்ளங்கி போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி இருந்ததுன்னா நானூற்றம்பது முதல் ஐநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டியில் முந்நூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி பச்சை இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே இருபது ரூபா முதல் முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்பனை ஆகுதுங்க அதே காய்ந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா நூறு முதல் நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கும் காய்ந்த இஞ்சி விற்பனை ஆகுதுங்க பூசணிக்கை பார்த்திங்கன்னா விவசாயிகள் கொண்டு வரும் காயில் ஐம்பது வேண்டாம் மூட்டை பார்த்திங்கன்னா இரநூறு முதல் இரநூத்தி ஐம்பதுக்கும் பூசணிக்காய் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய் பதினாலு முதல் பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா சுரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி வந்தால் நூற்றி எண்பது முதல் இரநூறு வரையும் விற்பனையாகுதுங்க மாங்காய் பச்சை வெங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது முதல் அறுபத்தஞ்சுக்கு விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டியில் ஐம்பது முதல் நாற்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் நேற்று விலையில் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் பைக்கு ஒரு நூறுரூவா குறைவங்க இருந்தாலும் வந்து விற்றுப்போச்சுங்க பச்சை வெங்காயம் எட்நூறுவாய்க்கு இருத்ததில் எழுநூறுங்க பற்ற வெங்காயம் தொள்ளாயிரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா ப காய்காய் எட்நூறு ஆறுவாசி வெங்காயம் ஆயிரத்தி நானூறுதல் ஆயிரத்தி இரநூறு எல்லாமே நேரத்தில் இரநூறுவா கம்மி இந்த சுறுசுறுபா விற்றுச்சுங்க பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தி அஞ்சுங்க செகண்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சு தேர்டு குவாலிட்டி பதினெட்டு ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் விற்பனையாச்சுங்க முட்டைக்கோஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா கிலோ இருபத்தேழு ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய்ங்க தேர்டு குவாலிட்டி முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து கிடையாதுங்க கேரட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டு பார்த்தீங்கன்னா கிலோ எழுபது டு எழுபத்தஞ்சுங்க செகண்ட் குவாலிட்டி கேரட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் அறுபதுங்க தேர்டு குவாலிட்டி வெட்டுக்கிழங்குகள் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ என்ன மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணைக்காய் இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி அரசாணைக்காயில விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுங்க செகண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா எண்பது முதல் நூறுங்க பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுபது ரூபாய்க்கும் கூட பல்லு பூண்டு விற்பனையாச்சுங்க எலுமச்சம்பழம் எலுமச்ச மழம் பார்த்திங்கன்னா கிலோ எண்பது டு தொண்ணூறுங்க சில்லறை விற்பனை சிறிய பழம் ஒரு ரூபாய்ங்க நடுத்தர பழம் இரண்டு பெரிய பழம் மூணு முதல் நாலு வரை விற்பனையாச்சுங்க காளிப்பழவர் பதினஞ்சு பூ கொண்ட காளிப்புழவர் மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூ வருதுன்னா முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பதுக்கும் சில்லறை விற்பனை சிறியப்பூ இருபத்தஞ்சி பெரியப்பூ முப்பத்தஞ்சுக்கும் விற்பனையாச்சுங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் ஏழ்நூறு முதல் எட்நூறுக்கும் பவானி எட்நூறு முதல் ஆயிரத்தி இரநூறுக்கும் சிம்ரன் எட்நூறு முதல் தொள்ளாயிரம் வரைக்கும் கத்திரிக்காய் விற்பனையாச்சுங்க கொத்தமல்லி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொண்டு வபத்தில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லித்துல கட்டு பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா டு பதிமூன்றுரூவா வரைக்கும் விற்பனையாச்சுங்க கொத்தமல்லி சீரான க விலை வைக்கலைங்க பத்து டு பன்னெண்டுக்கு போச்சு திடீர்னு ஏழு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபாய் வரைக்கும் வச்சுங்க ஏழு டு பன்னெண்டு சொல்லாங்க வாழைத்தார் நூற்றி அறுபது வளம் கொண்ட வாழைத்தார் இரநூத்தி எண்பதுக்கும் நூற்றி அறுபது வளத்தை கீழே இருந்தால் இரநூறுபாய்க்கும் வாழைத்தார் இன்றைக்கி விற்பனை ஆச்சுங்க அவரைக்காய் அவரக்கா பார்த்திங்கன்னா எங்கள் எண்ணூறுவா வச்சுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி ஐம்பது ஏழுநூற்றி ஐம்பதுக்கு போச்சுங்க பைக்கு நேரத்தில் ஐம்பது ரூபாங்க பெரிய டிஃபரென்ஸ் இல்லைங்க ஃபஸ்ட் குவாலிட்டி அவருக்காக இருந்தால் எழுநூற்றம்பதுங்க செகண்ட் குவாலிட்டி இருந்தாலும் ஏழுநூறுவாய் எனக்கு அவருக்காக வித்துருங்க பீட்ரூட் இருபத்தி ஏழு கிலோ முதல் முப்பது கிலோ இடம் பீட்டு போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்டு ஐநூறுவா எனக்கு செகண்ட் குவாலிட்டி பீட்டு வந்தால் நானூறுரூவாய்க்கு ஆகுதுங்க பீன்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ முதல் இருபத்தி ரெண்டு கிலோ விற்பனையாக இடம் வர்ற பீன்ஸ் பார்த்தீங்கன்னா

செகண்ட் குவாலிட்டி வெண்டைங்காய் இல்லை நானூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கடந்த பத்து நாளுக்குலாம் அனைத்து காயிலும் விளையேறிச்சுங்க விளையாடுறதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அனைத்து விவசாயிகளும் அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு அனைத்து பையிலுமே ஒரே நூறு விற்பனை ஆனங்காண்டி அனைத்து விவசாயிகளும் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வெள்ளம் அழிச்சிட்டாங்க மீதி ஒரு ஐம்பது சதவீத வெள்ளாமை இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா காப்பு முடிகிற ஸ்டேஜ் இருக்கிறனால நல்லா ஃபஸ்ட்டு ஈல்டு எல்லாம் சம்பளுக்கு போய் அந்த ஈல்டு கம்மியாக வர சமயத்தில் இப்போ காய்ச்சிருக்குது அதனால பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் வந்து விலை வைக்கிறதுக்கு தான் ரீசன் பொருள் மீண்டும் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட சந்திப்போம் விவசாயம் காப்போம் வளர் விவசாயம் நன்றி வணக்கம்